ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவச நாட்டுக்கோழி பெறுவது எப்படி, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், இந்த ஃபார்மை எங்கே கொண்டு போய் நம்ம வாங்கணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி ஆளுங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சூப்பர், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா, இலவச கோழி வழங்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் இலவச கோழி வழங்கும் திட்டம் பெண்களுக்கு மட்டுமே ஒன்றான திட்டமாக அரசு வழங்கி வருகிறது அப்படிங்கிறாங்க. இது பெண்களுக்கு மட்டுமே முழுக்க முழுக்க சேரக்கூடிய ஒரு திட்டமாகவே கருதப்படுது. ஸோ பெண்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தேவையான ஆவணங்களில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இலவச கோழி வழங்கும் திட்டத்தை இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான், நம்ம பெருசாக ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, ஆதார் கார்டு கொடுக்கணும். அடுத்தது ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை கொடுக்கணும். வங்கி கணக்கின் நகல், விண்ணப்பதாரர் இரண்டு புகைப்படம், இது எல்லாமே விண்ணப்பத்தில் இணைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. பேசிக்கான டீட்டெயில்ஸாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு நகல், எல்லாமே நகல் மட்டும்தான், ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். விண்ணப்பதாரர்னு இரண்டு புகைப்படம், எந்த பெண்கள் வந்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ வேணும், அவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஆக்டிவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது மட்டும் இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, யாராருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்க்கலாம். இந்த இலவச திட்டத்தில் பார்த்திங்கன்னா, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினருக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மட்டும் இல்லாமல் மற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எல்லா கேட்டகரிக்கு இது எலிஜிபிள் தான். பட் ஆதி திராவிடர், பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இந்த திட்டத்தோட பயன்கள் பார்க்கலாம். இந்த திட்டத்தோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 20-25 வரையிலான நாட்டுக்கோழிகளை அரசு வழங்குறது அப்படிங்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது நாட்டுக்கோழிகளை வழங்கும் திட்டம், அதனால தான் 20-25 வரையிலான நாட்டுக்கோழிகளை. ஸோ பெண்களுக்கு இந்த திட்டத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களும் அவங்களோட வருமானத்தை ஈட்டும் வகையில் இது இருக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறதுக்காக அரசு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் நாட்டுக்கோழிகளுக்கு தடுப்பூசிகள் அனைத்தும் கால்நடை பராமரிப்பு அதிகாரியின் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த 25 கோழியும் திட்டத்தில் வழங்கிட்டாங்க, உங்களுக்கு சேக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அதுவும் வந்துமே நீங்கள் வெளியே ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த கால்நடை பராமரிப்பு அதிகாரிகளே வந்து அந்த தடுப்பூசிகளும் கொடுத்துருவாங்க. கோழிகளுக்கு வழங்கக்கூடிய டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ஊசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, எப்படி விண்ணப்பம் செலுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தினை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், என்னென்ன டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக், இது எல்லாமே இணைச்சி இந்த விண்ணப்பத்தின் சரியான விவரங்களை கரெக்டாக இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம எங்கே சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, கால்நடை அதிகாரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் விண்ணப்ப படிவத்தினை ஒப்படைத்தாலே அவர்களே அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஊர்லேயே வந்து கால்நடை மருத்துவமனை அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார்ம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா பக்கமும் கிடைக்காது, ஒரே சர்க்குலேட்டாக கிடைக்காது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஈரோடு அப்படின்னா, ஈரோட்டில் ஒரு டைம் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கும். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து சேலம், அடுத்தது நாமக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த திட்டத்தை ஒரேடியாக செயல்படுத்த மாட்டாங்க, ஒன் பை ஒன்னாக தான் செயல்படுத்துவாங்க. இப்போத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கும்பகோணம் இந்த ஏரியாவில் தான் செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்குமே வரும், நீங்கள் ஒரு அவேர்னஸாக இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து நீங்கள் பயன்பெற்றுருக்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாவே, இந்த திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்களே அவங்கள அதுக்கான ஃபுல் ஃபீச்சர்ஸும் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களே விண்ணப்ப படிவத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு எங்கள்கிட்டயே கொண்டு வந்து கொடுங்க அப்படிம்பாங்க. கொடுத்துட்டிங்கனாவே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்திடுவாங்க. ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு இருக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கும்பகோணம் கோட்டம், அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்த
டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டிருக்கு. பெண்களுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெயர், தந்தை பெயர், கணவர் பெயர், தொலைபேசி எண், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், அப்புறம் மக்கள் பங்கேற்புடன் கண்டறியப்பட்ட ஏழைகளின் பட்டியல், நம்ம பிபிஎல்னு சொல்லியிருப்போம், வறுமைக்கோட்டுக்கும் கீழே அப்படின்னு. ஸோ அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இனம், இனம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவரா, பழங்குடியினரா, மற்றவரா அப்படின்னா மற்றவனா நீங்கள் மற்றவரை டிக் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸு, அடுத்தது உங்களோட ஊராட்சி எந்த ஊராட்சியோ, அடுத்தது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விவரம், எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட விவரமெல்லாம் நீங்கள் எழுதுனேன். முன்னுரிமை கோரும் பட்சத்தில் சப்போஸ் நீங்கள் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா, அல்லது டிரான்ஸெண்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். குடும்ப உறுப்பினர் எவரேனும் பணியில் இருந்தால், சப்போஸ் ஏதாவது பணியில் இருந்தாங்க, கால்நடை பராமரிப்புத்துறை பணியில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸு இதில் ஃபில் பண்ணலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன் தமிழ்நாடு அரசின் கோழிகள் அபிவிருத்தி திட்டம் அல்லது விலையில்லா ஆடுகள் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களில் பயனடைந்தவரா அப்படின்னா, நம்ம இதெல்லாமே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். தமிழக அரசின் இலவச கோழி கொட்டகை போடுறது எப்படி, மாட்டு கொட்டகை போடுறது எப்படி, ஆடு, இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த திட்டத்தில் யாராவது பயனடைந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயிலு அங்கே போட சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியிலேருந்து நாங்கள் இந்த மாதிரி கோழிகள் அபிவிருத்தி திட்டத்தில் நாங்கள் வாங்கியிருக்கோம், அந்த திட்டத்தில் பங்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். மேலே கார்னரில் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி சான்றுன்னு இருக்குது. மேல் சொன்ன அனைத்துமே கரெக்டாக நான் கொடுக்குற டீட்டெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொன்னது தான், ஃபோட்டோ, குடும்ப அட்டை, ஆதார் ப்ளஸ் பேங்க் பாஸ்புக், இது எல்லாமே நகல் இணைச்சிட்டு கீழே ஒரு விண்ணப்பதாரன் கையெழுத்து போட்டு இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க சேங்ஷன் பண்ணிவிட்டு கூடி சீக்கிரமே இது பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 days இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் 20 to 25 days உங்களுக்கு இந்த கோழி வளர்க்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இலவச நாட்டுக்கோழி பெறுவது அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தொழில் தேவைப்படுது. ஸோ அதனால் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற மத்திய அரசுனாலும் சரி, மாநில அரசுனாலும் சரி, நிறைய ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் அதை நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்கேன், நீங்கள் அதில் பயன்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.